வணக்கம் நண்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பில் மகிழ்ச்சி இன்றைக்கி பதிவில் நம்ம வந்து சில ஆன்மீக ரகசியங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நண்பர்களே இதெல்லாம் வந்து ரொம்பவும் நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுற விஷயங்கள் ஆனால் நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள்ல வந்து இப்போ நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இதில் நிறைய பாயிண்ட் பை பாயிண்ட்டாக நிறைய பாயிண்ட் சொல்ல போகிறேன் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு பேப்பர்லையோ ஒரு உங்களுக்கு குறிப்பு எடுத்துக்கிறதுக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த குறிப்புகள் எல்லாத்தையுமே சேர்த்து வைக்க சேர்த்து வைக்க உங்களுக்கு வந்து அதுவே ஒரு பெரிய பொக்கிஷன் தான் அன்பர்களே இதை உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு அப்புறமா உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் இந்த குறிப்பு கொடுக்கும்போது அவங்களுக்கு அது கண்டிப்பாக யூஸ் இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம வந்து முதல் குறிப்பு பார்ப்போம் வெள்ளிக்கிழமைகளில் நவகிரக சுக்கரனுக்கு அகல் கற்கண்டு போட்டு அதில் நெய் தீபம் ஏற்றி வழிபட கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் நீங்கும் ரெண்டு செப்பங்கள்ங்கள் இணைந்தது போல இருக்கும் நாகராஜ சிலருக்கு இல்லையா அதுக்கு வெள்ளிக்கிழமை கால பத்திர பன்னெண்டு ராவு காலத்துல மஞ்சள் குங்குமம் வச்சு செவ்வளரி பூ சாற்றி அபிஷேகம் செய்து நெய் தீபம் ஏற்றி தம்பதிகள் பேருக்கு அர்ச்சனை செய்ய தம்பதிகள் ஒற்றுமையாக அந்யோன்யமாக வாழ்வார்கள் குடும்பத்தில் தாங்க முடியாத கஷ்டங்கள் வந்தால் மன அமைதி குறைந்தால் அருகில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபடுவது ரிஷிகள் சொன்னிய பரிகாரம் அடுத்தது கொடிய கடன் தொலைகளுக்கு ஸ்ரீ யோக நரசிம்மறையும் மற்ற கடன் தொலைகளுக்கு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மறையும் நல்ல பரி வழிபடுவது நல்ல ஒரு பரிகாரமாகும் அடுத்தது ஸ்ரீ நரசிம்மரின் எந்த திருக்குலத்தை திசைத்தாலும் கடன் தொல்லைகள் பில்லி சூன்யம் ஏவல் திருஷ்டி திருமண தடை விலகி நன்மை பெறலாம் அடுத்தது ஆலய திரி சூலத்தில் குங்குமம் விட்டு எலுமிச்சைப்பணம் குத்தி வழிபட திருஷ்டி செய்வினை தோஷம் நீங்கும் அடுத்தது வெள்ளருக்கு விநாயகரை வீட்டு அறைகளில் கை கெட்டாத உயரத்தில் வைத்து வந்தால் ஏதேனும் பூதகன சேஷ்டைகள் இருந்தால் நின்றுவிடும் வெள்ளருக்கு விநாயகரை வீட்டு அறைகளில் கைக்கு எட்டாத உயரத்தில் வைத்து இருந்தால் ஏதேனும் பூதகன சேஷ்டை ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அது நின்றுடும் சக்கரத்தாழ்வார் சந்நிதியில் நைதீபம் ஏற்றி பன்னெண்டு முறை நாற்பத்தி எட்டு நாட்கள் சுற்றி வழிபட தொழில் வழக்கம் வழக்கு சாதகமாதல் ம் ஏவல் நீங்கும் இருபத்தி செவ்வாய் நெய் நெய்தீபம் ஏற்றி வழிபட கொடுத்த கடன் வசூலாகும் கொடுத்த கடன் வசூலாகிறதுக்கு இன்னொரு பகுதி இன்னொரு பரிகாரம் என்னன்னா பைரவர் சன்னையில் தொடர்ந்து எட்டு செவ்வாய்கழிமொழி நெய்தீதம் ஏற்றி சக்சரநாம அர்ச்சனை செய்ய வேண்டும் ஜாதகப்படி சனி பகவானின் பாதிப்பு உங்களுக்கு கிட்ட குறையுலனா திங்கட்கிழமையில சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்ய வேண்டும் சனிக்கிழமைகளில் சனி பகவான் சன்னத்தில் தேங்காய் உடைத்து இரண்டு மூடிகளில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றவும் சிவன் கோவிலில் கால வேறு விஷ்ணு கோவிலில் சக்கரத்தாழ் வரையும் வழிபட செய்வினை தோஷம் நெருங்காது சிவன் கோவில் உள்ள வன்னி மரம் வில்வ மரத்தை இருபத்தி ஒரு முறை வளம் வந்து நமது குறைகளை கூற நல்ல பலன் கிடைக்கும் தீர்ப்புகள் சாதகமாகும் இம்மரங்களுக்கு நாம் கூறுவதை கேட்கும் சக்தி உள்ளது என்ற ஒரு ஐதீகம் இருக்கிறது பிரதோஷ காலத்துல ரிஷபாரூட மூர்த்தியாய் மகேசனை தேவியுடன் வழிபோடு ஒரு ஆயிரம் அஸ்வமிதை யாகங்களை செய்த பலனை பெறுவார்கள் அதிலும் ஈசான்யம் உள்ளே உள்ள ஈசனுக்கு காட்டப்படும் தீபாரனை பார்த்தால் எல்லா நோய்களும் வறுமையும் நீங்கும் மாதா மாதம் உத்திர நட்சத்திர சிவனுக்கு தொடர்ந்து பதினோரு மாதங்கள் பால் அபிஷேகம் செய்தால் திருமணம் விரைவில் திருமணம் நடைபெறும் கலியுகத்தில் காரிய சித்திக்கு துர்கை வழிபாடு அதுவும் ராகு காலத்தில் செய்வது சிறந்தது ராகு காலத்தில் கடைசி அரை மணி நேரம் அமிர்த்த கடிகை நேரமே சிறப்பான பரிகார நேரம் நெய்விழுக்கு ஏற்றமும் முகந்த நேரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள் துர்கைக்கு வழிபட விளக்கு ஏற்றிட நமக்கு பிரார்த்தனைகள் நிறைவேறும் வெள்ளிக்கிழமை காலை பத்திரெண்டு பன்னெண்டு ராகு காலத்தில் துர்கைக்கு தாமரை தண்டு திரி போட்டு நெய்வெழுக்கை ஏற்று வழிபட தெய்வ குற்றம் குடும்ப சாபம் நீங்கும் ஹஸ்த நட்சத்திர தண்டு துர்கைக்கு பட்டு துணி சாற்றி சிகப்பு தாவரை பாதத்தில் வைத்து இருபத்தி ஏழு எண்ணிக்கை கொண்ட பழ மாலை சாற்றி குங்கும அர்ச்சனை செய்து அந்த குங்குமத்தை நெற்றியில் வைத்து வர உடனே திருமணம் நடைபெறும் சதுர்த்தியில் விநாயகருக்கு அருங்கும்புல் மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வழிபட சங்கடங்கள் தீரும் சங்கடகரசத்தில் விநாயகருக்கு எருக்கும் திரி போட்டு விலக்கேற்றி வழிபட கல்வியில் வாழ்க பிள்ளைகள் கல்வியில் முன்னேறுவார்கள் இரட்டை பிள்ளையாருக்கு ரோஹிணி நட்சத்திர சந்தன காப்பு செய்து வழிபட கடன் பிரச்சனை தீரும் செவ்வாய்க்கு அதிபதியான முருகப்பெருமானுக்கு செவ்வாய் தோறும் நெய்விளக்கு ஏற்றி மா மூன்று மாதத்தில் வேலை கிடைக்கும் விபத்துகளில் இருந்து தப்பிக்க அவிட்ட நட்சத்திர தன் முருகனுக்கு வேளில் எலுமிச்சை சுருகி அர்ச்சனை செய்யவும் ருத்ராட்சம் சால துளசி வெல்வம் உள்ள இடத்தில் இருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கு செல்வினை அணுகாது பஞ்சகவ்ய கலவையை வாரம் ஒரு முறை வீடுகளில் தெளிக்க தோஷம் தீட்டு நீங்கி லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் பால் தயிர் கோமூத்திரம் சாணம் நெய் கலந்தவை பஞ்சகவ்ய கலவை புத்திரபாக்கியம் இல்லாதோர் ஆறு ரேபிரங்களில் காலபைவருக்கு செய்தால் விரைவில் பாக்கியம் கேட்டோம் வியாழக்கிழமைகளில் ஒரு நேரம் விரதம் இருந்து மாலையில் அட்சண ஆலய தட்சிணாமூர்த்திக்கு தொடர்ந்து நெய்விளக்கை ஏற்றி வர விரதம் ஏற்ற நூத்தி தொண்ணூத்தி இரண்டு நாட்களில் கருத்தருப்பு ஏற்படும் வாய்ப்பு உண்டு பெருமாள் கோவிலில் உள்ள கருடாழ்வார் சன்னதியை சுற்றி வந்து ஏற்றி ஏற்றிவிட சர்ப்பதோஷம் கால சர்ப்பதோஷம் நீங்கும் இருக்க இருப்பவருக்கு தானம் கொடுத்தல் பூஜை நடக்காமல் இருக்கும் கோவில்களில் பூஜை நடக்க உதவுதல் அனத பிணைகளின் தான தகனத்திற்கு உதவுதல் ஆகிய மூன்று செயலும் அஸ்வமேத யாகம் செய்வதற்கு சமம் தொழில் தடை கணவன் மனைவி கருத்து வேறுபாடு நீங்க வாழ்வில் நலம் பெற வெளிநாட்டு வேலை முயற்சி வெற்றி பெற இன்றைய நல்ல காரியங்கள் நடைபெற பௌர்ணமி தோறும் நடைபெறும் சத்திய நாராயண பூஜையில் கலந்து கொள்வது நல்ல பலன்களை தரும் எத்தகைய தோஷமானாலும் சரிங்க சுந்தரகாண்டத்தில் ஒரு அத்தியாயமான பாராயணம் செய்து வந்து மிக மிக நன்மை தரும் வாழைத்தண்டு திரினால் வீட்டில் தீபம் ஏற்பட ஏற்றினால் குலதெய்வ குற்றமும் குலதெய்வ சாபமும் நீங்கும் சிறு அன்பர்களே அடுத்த பதிவுல இன்னும் சில ஆன்மீக ரகசியங்கள் பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம் அதுவரை எங்களுடைய வீடியோஸில் பாருங்கள் அதுக்கான குறிப்பை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதை தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு அது மாதிரி இருந்தாங்கன்னா இதில் சொல்லப்பட்ட பரிகாரங்களை அவங்களுக்கு சொல்லப்போ அவங்களும் பயன்பட்டு யூஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் இன்னும் இன்னும் துன்பங்கள் தீர்க்கும் சில ஆன்மீக ரகசியங்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்